தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 4,862 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 688 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் 2,481 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 596 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வரும் என அறிவித்தது தமிழக அரசு. வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் வருகிற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அமல் என்று அறிவிப்பு. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் ஒரே நாள் முழு ஊரடங்கு. இரவு நேர ஊரடங்கில் அனைத்து வணிக நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், கடைகள், உணவகங்கள் செயல்பட அனுமதி இல்லை. இரவு 10 மணிக்கே அனைத்து கடைகளும் வணிக நிறுவனங்களும் மூட வேண்டுமென உத்தரவு. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது பொது போக்குவரத்து இயங்காது என்று அறிவிப்பு. மெட்ரோ ரயில்களும் ஓடாது என்று அறிவித்தது தமிழக அரசு. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே நேரடி வகுப்புகள் நடைபெறும் என அறிவிப்பு. பொதுத் தேர்வுக்கு செல்வதால் மாணவர்களின் நலன் கருதி நடவடிக்கை என விளக்கம். அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை என தமிழக அரசு அறிவிப்பு. மழலையர் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்படவும் அனுமதி இல்லை என உத்தரவு. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் மக்களுக்கு அனுமதி இல்லை. திங்கள் முதல் வியாழன் வரை மட்டுமே வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி. அனைத்து திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளில் மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டுமென உத்தரவு. அனைத்து உள்ளரங்குகளிலும் 50% இருக்கைகளில் மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டுமென கட்டளை. பொதுப்பேருந்துகள், புறநகர் ரயில்களில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க உத்தரவு. மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் உத்தரவு. ஞாயிறு ஊரடங்கின் போது உணவகங்களில் பார்சல் சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி. காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை உணவு டெலிவரி செய்யும் வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதி. அழகு நிலையங்கள், சலூன்கள் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதி. கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவு. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அதிகபட்சம் 100 பேருக்கு மட்டுமே அனுமதி. இறப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதி. இரவு நேர ஊரடங்கின் போது அத்தியாவசிய பணிகளுக்கு அனுமதி என்று தமிழக அரசு உத்தரவு. பால், மருந்து விநியோகம், மருத்துவமனைகள், ஏடிஎம்கள் செயல்பட தடை இல்லை. இரவு நேர ஊரடங்கின் போது தமிழகம் முழுவதும் பெட்ரோல் பங்குகள் செயல்பட தமிழக அரசு அனுமதி. சரக்கு வாகனங்கள், எரிபொருள் வாகனங்கள் இரவு நேரத்திலும் இயங்க அனுமதி. பஞ்சாப் மாநிலத்தில் அரசு விழாவில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடியின் கார் முன் மறியல். சாலை பாலத்தின் நடுவே காரிலேயே 20 நிமிடங்களுக்கு மேல் பிரதமர் காத்திருக்க நேரிட்டதால் பரபரப்பு. பஞ்சாபில் பிரதமரின் பாதுகாப்பு ஏற்பாட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனம். விமான நிலையத்திற்கு உயிருடன் திரும்பியிருக்கிறேன், அதற்காக முதலமைச்சருக்கு நன்றி என பஞ்சாப் அதிகாரிகளிடம் பிரதமர் மோடி அதிருப்தி தெரிவித்ததாகவும் தகவல். வீட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. கொரோனா பாதிப்புக்கு பின்னர் தொடர்ந்து 3 நாட்கள் காய்ச்சல் இல்லாவிட்டால் 7வது நாளில் சுய தனிமைக்கு விடை கொடுக்கலாம் என அறிவிப்பு. 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கைது. கர்நாடக மாநிலம் ஹசன் பகுதியில் வைத்து தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நாட்டிலேயே கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றியிருப்பதாக கூறி ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு.
சென்னை குரோம்பேட்டையில் உள்ள எம்ஐடி கல்வி நிறுவனத்தில் 46 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 1417 மாணவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவில் 46 பேருக்கு தொற்று உறுதியானதால் கல்வி நிறுவனத்தை ஒருவாரம் மூட செங்கல்பட்டு ஆட்சியர் ராகுல்நாத் உத்தரவு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை பிரதமர் பதவியில் இருந்து மஹிந்த ராஜபக்சே விலகப்போவதாக தகவல். இணையதளங்களில் வெளியான தகவல்களுக்கு பிரதமர் அலுவலகம் மறுப்பு. கோவாக்சின் தடுப்பூசி போடும் சிறார்களுக்கு பாராசிட்டமால் மாத்திரைகளை பரிந்துரைக்க தேவையில்லை என்று பாரத் பயோடெக் நிறுவனம் தகவல். லேசான பக்க விளைவுகள் இருந்தாலும் தானாகவே சரியாகிவிடும் என்றும் விளக்கம்.